பில்கெட்ஸோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அந்த இன்டர்வியூ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்டர்வியூ கேட்குறாங்க, பில்கெட்ஸ் அவங்களால எப்படி இவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சனாக மாற முடிச்சு, அவரோட சக்ஸஸ்க்கான மந்திரம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இதே கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பில்கெட்ஸ் உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு செக் புக்கை எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்து இதை ஃபில் பண்ணுங்க, அவரோட செக்கில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அந்த இன்டர்வியூவர் சொல்கிறாங்க, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அது மாதிரி உங்களை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவர் சொல்கிறாங்க. அதுக்கு பில்கெட் சொல்கிறாரு, அவங்க அதை ஃபில் பண்ண உடனே திரும்ப கொடுத்துட்றாங்க. அதுக்கு பில்கெட் சொல்கிறாரு, வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எப்போவாச்சும் தான் கிடைக்கும். ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு இன்டர்வியூவர், உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் எனக்கு திரும்ப கொடுத்துட்டீங்க. நான் இது மாதிரி எந்த இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறது கிடையாது, எனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு சக்ஸஸான ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் சக்ஸஸான வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம், கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் ஒரு சக்ஸஸான பில்கெட்ஸாக மாறும்.